வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வந்து ஒரு ஓட்டர் ஐடி எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கூகுளில் போயிட்டு என்விஎஸ் பின் டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லிங்க் ஓபன் பண்ணிடுங்க. இந்த பேஜில் வந்து நிறைய சர்வீசஸ் இருக்கும். இந்த சர்வீசஸ் எல்லாமே யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஒரு லாகின் தேவை. லாகின்க்கு இந்த கார்னரில் லாகின் இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதை வச்சு லாகின் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இங்கே கிளிக் பண்ணுங்க. இங்கே வந்து உங்களோட மொபைல் நம்பர், நீ கேப்சர் கோடு, இந்த டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரி பண்ணிட்டு ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ லாகின் பண்ணிட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ லாகின் பண்ணியாச்சு. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இன்க்ளூஷன் என்ரோல்மெண்ட்னு சொல்லிட்டு இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஐ ரிசைட் இன் இந்தியான்னு கிளிக் பண்ணுங்க. இங்கே ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணுங்க. இங்கே வந்து உங்களோட ஏசியை செலக்ட் பண்ணுங்க. அசம்பிளி சட்டமன்ற தொகுதி, உங்களோட சட்டமன்ற தொகுதி இங்கே செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட், இங்கே உங்களோட அட்ரஸ். இந்த ஃபீல்டு எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும், இந்த ஃபீல்டு வந்து தமிழில் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் அடித்து டேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகிடும். அப்படி டிரான்ஸ்லேட் ஆகலை அப்படின்னா நம்ம மேனுவலாக கீபோர்ட் டைப் பண்ண முடியாது. இங்கே உள்ள கீபோர்டை, விர்ச்சுவல் கீபோர்டை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ண முடியும். இந்த விர்ச்சுவல் கீபோர்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிவிடுங்க. இங்கே வந்து இந்த அட்ரஸில் நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க அப்படின்றத இங்கே வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. கொடுத்துட்டு இங்கே உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் வந்து உங்களோட இமேஜ் ஃபைலாக தான் இருக்கணும், மேக்ஸிமம் 2 MB இருக்கணும். என்னென்ன அட்ரஸ் ப்ரூஃப் வைக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு எதுக்கு தெரியாத வச்சுக்கிங்க. மேக்ஸிமம் ஆதார் கார்டே வச்சுக்கலாம். இங்கே உங்களோட ஃபேமிலியோட எபிக் நம்பர், ஓட்டர் ஐடி நம்பர் இங்கே இருந்ததுன்னா இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். கம்பல்சரி கிடையாது, இருந்து தெரிஞ்சிச்சுனா என்ட்ரி பண்ணிவிடுங்க. அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். இங்கே உங்களோட ஏஜ் ப்ரூஃப், ஏஜ் ப்ரூஃபுக்கு உங்களோட பர்த் ஸ்கூல் சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட் இப்படி ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணலாம். இங்கே டேட் ஆஃப் பர்த்தில் வந்து உங்கள் நீங்கள் 21 வயசுக்கு மேலே இருந்தீங்க, உங்களுக்கு 21 வயசு ஆயிடுச்சு, ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக நீங்கள் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் சர்டிஃபிகேட் வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஏஜ் டிக்ளரேஷன் ஃபார்ம் உங்களுக்கு 23 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு, அதனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபார்மை நீங்கள் வந்து சைன் பண்ணி அப்லோட் பண்ணணும். இந்த டவுன்லோடு ஏஜ் டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டு இந்த இதுதான் ஃபார்மை, இதை நீங்கள் ஃபில் பண்ணி இதை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். நீங்கள் 18 வயசு, மேக்ஸிமம் 18 வயசு முடிஞ்சாவே வந்து ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணீங்க. சரி, மேக்ஸிமம் இது தேவைப்படாது, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். நெக்ஸ்ட் உங்களோட பேர்,
இங்கே ஜெண்டர் செலக்ட் பண்ணீங்க, இங்கே உங்கள் அப்பா பேர் செலக்ட் பண்ணீங்க. டைப் பண்ணிட்டு இங்கே வந்து உங்களோட ஃபோட்டோ, யூஸ் பண்ணீங்கன்னா இங்கே கிராப் ஸ்க்ரீன் கேட்கும். உங்களோட இமேஜ் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு கெட் ப்ரிவியூ கொடுங்க, கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகும். இப்போ நீங்கள் ஓடிடி அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரூஃப் வேணும்னா, ஃபஸ்ட்டு அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று வேணும், அப்புறம் ஏஜ் ப்ரூஃப் ஒன்று வேணும், அப்புறம் உங்கள் ஃபோட்டோ, மூணுமே அது ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொடுத்துடுங்க. அப்புறம் உங்களோட மெயில் ஐடி, உங்களோட மெயில் ஐடி கொடுத்துருங்க, உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. இது வந்து நீங்க டிஃப்ரெண்ட் ஏபிள்டா இருந்தீங்கன்னா இது வந்து சூஸ் பண்ணுங்க. அப்புறம் அங்கே டிக்ளேஷன், இங்கே உங்களோட பேஸ் டைப் பண்ணிடுங்க. டேட் வந்து நீங்க என்னைக்கு அப்ளை பண்றீங்களோ அன்னைக்கு எடுத்துக்கும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து வரும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. ஃபியூச்சரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஓட்டர் ஐடி வந்து ஓட்டர் ஐடியோட ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ சப்மிட் கொடுக்கல, நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி வந்து அப்ளை ஆகிடும். அந்த நம்பர் வரும் அந்த இங்கே அந்த மறுபடியும் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு ட்ராக் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடியோட ஸ்டேட்டஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்படி தான் வந்து புதுசாக ஒரு ஓட்டர் ஐடியை வந்து அப்ளை பண்ணலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய சர்வீசஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். மைக்ரேஷன் டு அனதர் பிளேசஸ், ஒரு ஏசிலேருந்து இன்னொரு ஏசிக்கு எப்படி போகிறது, ஷிஃப்ட் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் அப்ளை பண்ணணும். உங்களோட பர்சனல் டீடைல்ஸில் வந்து ஏதாவது கரெக்ஷன், பேர் கரெக்ஷன், அட்ரஸ் கரெக்ஷன் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த இதில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஓட்டர் ஐடி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம், இஎபி கார்டுங்கிறதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஃபியூச்சரில் வீடியோஸில் போடுறோம். இப்போதைக்கு உங்களுக்கு புதுசாக ஓட்டர் ஐடி எப்படி அப்ளை பண்ணுறது மட்டும் போட்டுருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.